उपवेदिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाघमीरे शिखजाशेखरिणम् पतिम् यतीनाम् असद्गुरुपरम्पराये नमः. இப்போய் இந்த வாக்கியாண்மையாதிகரணத்துல மைத்ரேயி பிராமண விஷயகமான விசாரம் நடக்கிறது. இதுல ஆத்மசப்தம் இருக்கு. ஆத்மாவ அரே திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியான் இருக்கு. இந்த ஆத்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பொதுவா ஆத்மானாலே ஜீவனை சொல்லும், அதனாலதான் நம்ம பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த ஜீவனை சொல்ற சப்தத்தை எப்படி பரமாத்ம பரமாக வியாக்கியானம் பண்றது அப்படின்னு கேள்வி வருது. அதுல ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் பண்ற. எல்லாம் மகா வேதாச்சாரிகள் அவன் வந்து தன்னுடைய புத்தி கூர்மையினால ஒவ்வொரு விதமா சொல்ற. அதை நம்ம அங்கீகரிக்கிறது அங்கீகரிக்காதுன்றது அவாவாளுடைய இது அது. ஆனா சித்தாந்தத்துக்கு அனுகுணமா உபனிஷத் விரோதம் இல்லாமல் ஸ்ருதி ஸ்மிருதி விரோதம் இல்லாமல் போகணும். இப்போ இவர் என்ன சொன்னார், ஆஷ்மரத்தியர் ஏக விஜயானின சர்வ விஜயான பிரதிஜை சொல்லப்பட்டிருக்கு. ஏக விஜயானின சர்வ விஜயான பிரதிஜைன்றது காரண விஜயானின காரிய விஜயானம். காரணத்தை அறிந்து கொண்டால் காரியத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. அதனால காரணத்தை அறிந்து கொண்டால் காரியத்தை அறிஞ்சுக்கலாம் இல்லையோ. அது ஜீவன் பரமாத்மா, பரமாத்மா காரணம், ஜீவன் காரியம் சொல்லணும். இப்ப பரமாத்மா காரணம் சொன்னாக்க அவங்கிட்ட இருந்து உற்பத்தியானது ஜீவன். அப்ப உற்பத்தி இருக்குன்னாக்க நாசமும் உண்டு. உற்பத்தியும் நாசமும் இருந்ததுன்னாக்க அது ஜீவன். அது அந்த உற்பத்தி நாசத்தை அடைஞ்சிடுச்சுன்னு என்ன அர்த்தம், திருப்பி காரண தசத்துக்கு போயிடுச்சு. எப்படி மண்ணிலிருந்து கடம் உண்டாச்சு, அந்த கடம் நாசத்தை அடைஞ்சிடுச்சுனாக்கா திருப்பி மண்ணா மாறி விடுறது இல்லையோ. அத மாதிரி இந்த இடத்துல லயத்தை அடைஞ்சி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்மரத்தியர் சொன்னார். அத இவர் ஒத்துக்கல. அவுடலோமி யாருமே ஒத்துக்க மாட்டோம். அவுடலோமி என்ன சொன்னார்னாக்கா இப்படி சொன்னாக்கா ஸ்ருதி விரோதம் வரும். ஸ்ருதி நஜாயதே மிருகதேவா விபஸ்தித்து அப்படின்னு சொல்றது. நித்தியோ நித்தியானாம் சேதனஸ்தேதனானாம் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி துவ் அஜவ் ஈசனீஷவ் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அஜவ் அப்படின்னு சொன்னதுனால பிறப்பற்றவர்கள் ரெண்டு பேர், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிறப்பற்றவர்கள் அப்படின்னு சொல்றது. இப்படிலாம் சொல்லச்ச ஜீவனுக்கு போய் நாசம் வர்றது, உற்பத்தி இருக்கு, காரியகாரண பாவம் இருக்கு ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும், மண்ணு கடம் எப்படியோ அத மாதிரி ஜீவனும் அப்படின்லாம் இவ சொன்னா அது எப்படி பொருந்தும். அதனால அது கூடாது. அதனால வேற என்ன சொல்றேன்னாக்க ஜீவன் அனாதியா இருக்கான். ஆனா மோக்ஷ தசை வருது இல்லையோ அப்ப மாத்திரம் இந்த ஜீவனுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா பரமாத்ம பாவம் வந்துடுறது. ஏன்னா இந்த தேகத்தோடு இருக்கிற பரியந்தான் அவனுக்கு ஜீவன் பேர் வருது. இந்த தேகத்தெல்லாம் விட்டுட்டு அவன் கிளம்பினான்னாக்க அப்போ நாம ரூபங்கள் போயிடுறது. தேவன், மனுஷியன், தாவரம், தெரியக்கை, அந்த மாதிரி நாமாக்கள் போறது. அதனால ரூபங்களும் போயிடுறது. அந்தந்த உடம்பு, தேவதை உடம்பு, மனித உடம்பு, இதெல்லாம் போயிடுறது. அதெல்லாம் போயிடுத்துன்னா சுத்தாத்ம சுரூபம், அது திவ்யாத்ம சுரூபம் மாதிரி. அதனால பரமாத்மாவே மாறி விடுறான், பிரம்மதாபத்தின்றாவா. அதுதான் இது அடையறா. அதனால இது கிட்டத்தட்ட பாஸ்கர வேதாந்தி சொல்ற மாதிரி. அதனால இவனுக்கு மோட்ச தசையில ஜீவாத்மா பரமாத்மாவா மாறிடுறானோ. ஆகவே முன்னாடி சொன்ன உற்பத்தி விநாசம்ன்றது இல்லை, அனாதியான ஜீவன். பரமாத்மாவனுடைய உபாதி விசேஷத்தினால இந்த மாதிரி ஜீவன் அவனுக்கு பேர் வருது. கர்மெல்லாம் போயெடுத்து அஜானம்லாம் போயெடுத்துனாக்க அவன் மோட்சத்தை அடைஞ்சிடுறான். அந்த மோட்சத்தை அடைகிறதுன்றது பிரம்மமாவே மாறிடுறான் அப்படின்னு அருள்வாமியினுடைய திருவுள்ளம். இத சூத்திரகாரருக்கு பிடிக்கல. இது வந்து தவறு. ஏன்னா ஸ்ருதி விரோதம் இருக்கு.
ஸ்மிருதி விரோதம் இருக்கு, யுக்தி விரோதம் இருக்கு. முதல்ல ஸ்மிருதி விரோதம் நஜாயத மிருகத்தேவாபஸ்தன் அவுடரோமிய சொல்ற. அப்படியானாக்கா உற்பத்தியே இல்லை, நாசமே இல்லைன்றவனுக்கு பிரம்மமா மாறிடுதுன்னு சொன்னா அப்ப ஜீவஸ்வரூபம் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கு, ஜீவஸ்வரூபம் தான் இருக்குது. அந்த ஜீவஸ்வரூபம் இருக்கிறதுன்றது இல்ல, ஜீவஸ்வரூபம் போய் பிரம்மஸ்வரூபம் வந்துடுச்சுன்னு ஆயிடும். அப்ப ஜீவஸ்வரூபம் நாசமாயிடுச்சுன்னு தான் அர்த்தமாகும். அப்ப முன்னாடியும் பிரம்மம் தான், இப்பவும் பிரம்மம் தான் அப்படின்னு ஆயிடுமே. அதனால இந்த இது யுக்தி விரோதம் பெருசா இருக்கு, இதை எப்படி ஒத்துக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இப்போ ஔபாதிக பிரம்மவாதமே ஒத்துக்கலாம், பாஸ்கர வேதாந்தி சொல்றதே ஒத்துண்டா என்ன ஆயிடும்? உபாதின்றது என்னது? ஒரு சூரியன் பத்து பாத்திரத்துல ஜலம் இருக்கு, அந்த சூரியனானது பத்து பாத்திரத்திலையும் பிரதிபலிக்கிறது. பத்து பாத்திரத்திலையும் ஜலம் இருக்குது, பத்து பானைகள்லையும் பத்து சூரியன் இருக்குன்னு சொல்லிடுறான். இப்போ அந்த பத்து பானைகள் உபாதி, அதுல இருக்கிற ஜலம் உபாதி. இப்ப அத்த மொத்தம் உடைச்சு போட்டோம், உடைச்சு போட்டான்னாக்க அந்த உபாதி போயிடுச்சு. போயிட்டாக்க ஒரு சூரியன் சிந்திக்கிறது, இது அவளுடைய வாதம். அப்படி பார்த்தாக்கா இப்ப அந்த ஜலத்துல இருந்ததே பத்து பானைகள்ல ஜலம், அதுக்குள்ள இருந்ததே சூரியன்றது, அது யாரு? இப்போ அந்த சூரியன் தானே அந்த பத்து பானைகள்லயும் இருந்திருக்கு. அப்போ பத்து பானைகள்ல இருக்கிற தோஷம் எல்லாம் எதுக்கு வந்தது? சூரியனுக்கு தான் வந்திருக்கு. இப்ப அதை நீ ஒத்துக்க போறியா? அதாவது பிரம்மத்துக்கே இந்த மாதிரி தோஷங்கள் வந்துருச்சுன்னு ஒத்துக்க போறியா? ஆரம்பத்திலே கேட்டிருக்க எம்பெருமானார், பின்னாடியும் கேட்க போற, இந்த தீபத்திலே கேட்க போற. அதாவது இந்த பிரம்மம் சர்வஜ்ஞனா இல்லையா? இது சர்வஜ்ஞனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மம் சர்வஜ்ஞன் சொல்லிட்டாக்க அப்ப அதுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த உபாதியா பத்து பானைகள்ல இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி இதோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள்லாம் நான் தான் ஜீவனா இருக்கேன், உபாதியினாலும் நான் தான் ஜீவனா இருக்கேன், அதுக்கு தெரியுமா தெரியாதா? அது சர்வஜ்ஞனா இருந்தாக்க அது தெரியும்னு ஒத்துண்டாகணும். அது தெரிஞ்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிடும்? அப்ப உபாதி போயிடுச்சு, ஞானம் வந்துருத்தே சர்வஜ்ஞனா இருக்கும். அப்ப உபாதியை ஒத்துக்க முடியாது. ஏன்னா உபாதிங்கிறது எப்ப வேணும்? ஏதோ ஒரு அஜ்ஞானத்தினாலேயோ அவித்தியினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இந்த உபாதி உண்டாச்சு. நம்ம அதை நம்ம வேற மாதிரி நம்ம சொல்லிடுவோம், ஜீவனும் நித்தியம், பரமாத்மாவும் நித்தியம், நம்மளுடைய கர்மா இருக்கு, அந்த புண்ணியபாபூர்வ கர்மா இருக்கணுமா நமக்கு உடம்பு வந்துருச்சோ, அந்த உடம்புல நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் சுகதக்காரிகளை அப்படின்னு நாம சொல்லிடுவோம். அதனால நம்ம சித்தாந்தத்துல சரியா போகும். பரமாத்மா சர்வஜ்ஞன் சொல்லிட்ட சர்வஜ்ஞனான எம்பெருமானுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஜீவன்கள்லாம் தான் தான் தெரியுமொழியோ தெரிஞ்சு விடுத்தோம்னாக்க அந்த உபாதி போயிடுவேன். பரமாத்மா சர்வஜ்ஞன் சர்வஜ்ஞன் இல்லைன்னாக்க ஸ்ருதி விரோதம். எஸ் சர்வஜ்ஞன் சர்வவித்து அப்படின்ட்டு இருக்கு, பரமாத்மா சர்வஜ்ஞன் சொல்றது. சர்வஜ்ஞனான பரமாத்மாவுக்கு சர்வஜ்ஞத்தம் இல்ல அப்படின்னு நீ சொன்னதா ஆயிடும். அப்ப சர்வஜ்ஞத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியானா பரமாத்மாவாகவே அவன் இருக்க முடியாது ஒண்ணு. ரெண்டாவது சர்வஜ்ஞனான என் பெருமானுக்கே சர்வஜ்ஞத்தம் போயிடுத்து அஜ்ஞானம் வந்துட்டோம்னா அந்த அஜ்ஞானத்தை யார் போக்குவார்? யார் போக்குவார்? ஏதோ ஒரு சினிமாவில் வரும் பாருங்க, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னாக்கா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற பைத்தியக்கார டாக்டர் வந்து பைத்தியத்தை போக்குவான் அப்படின்னுட்டு. அத மாதிரி பரமாத்மாவுக்கே அஜ்ஞானம் வந்துருச்சுனாக்கா பரமாத்மாவுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறவா யாரு? அதனால இரண்டு பக்கமும் உங்களுக்கு வரவே வராது.
அதனால இந்த ஔபாதிக பேதவாதத்தை நீங்க சொல்லணும். அதனால இது வந்து பரம நீ வந்து ஔபாதிகம் வந்து பாரமார்த்திகமா அபாரமார்த்திகமான்னு கேள்வி வரும். நீ பாரமார்த்திகம்னு சொல்லிட்டாக்க பாரமார்த்திகம் சத்தியமா இருக்குன்னு சொல்லணும். உபாதின்றது உண்மையா பொய்யா? நீ உண்மை அப்படின்னு சொல்லிட்டாக்க உண்மையா இருக்கு உபாதி அப்படின்னு சொல்லிட்டாக்க அத்வைதம் போயிடும், துவைதம் தான் நிற்கும். ஏன்னா இதுவும் உண்மை அதுவும் உண்மை, நீங்க தான் வந்து அத்வைதம் தானே ஒத்துக்கிறீங்க. பாஸ்கர வேதாந்தி அத்வைதம் தான் ஒத்துக்கிறார். பெரிய பிரகாள சுவாமி கூடார்த்த சங்கிரகம் வியாக்கியானம் பண்றார். அதுல ஸ்ரீபாஷ்யத்துல மகாபூர்வபக்ஷம், மகாபூர்வபக்ஷம் எழுதி அதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சாதிக்கிறார். இவ அத்வைத பட்சத்திலேயே எவ்வளோ பேதங்கள் இருக்கு, எவ்வளோ பேதங்கள் இருக்கு அப்படின்னுட்டு அந்த அத்வைத இது ஒரு லிஸ்ட் போடுற, வரிசையா எழுதுற அவர். சரி, இந்த கூடார்த்தங்க வியாக்கியானத்துல அபிநவரங்கனா அது ஸ்மரணியர் திருநாமத்தை சொன்னாலே நமக்கு ஒரு விதத்துல பாபம், ஒரு விதத்துல மகா புண்ணியம். அப்படிப்பட்ட மகான் அந்த மகான் வந்து அனுகிரகிக்கிற கூடார்த்தங்கிற வியாக்கியானத்துல. அதனால இந்த மாதிரி பாரமார்த்திகமா அபாரமார்த்திகமா, பாரமார்த்திகம்னு சொன்னாக்க அத்வைதம் போயிடும், அபாரமார்த்திகம்னு சொன்னாக்க பிரம்மத்துக்கே சர்வஜத்துவம் போயிடும். நீ இப்படி எப்படி சொன்னாலும் உன் சித்தாந்தத்துல விரோதம் தான் வரும் அது. அதனால இந்த பிரம்மன்றது நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன், அது எப்பொழுதும் சுப்பிரகாசமா இருக்கு, அது எப்பொழுதும் ஞானஸ்வரூபமா இருக்கு. எது ஞானஸ்வரூபமா இருக்கோ அது பிரகாசிச்சுட்டே இருக்கும், அத நம்ம ரெண்டு பேருமே ஒத்துண்டிருக்கோம். நீ ஔபாதிக பேதத்தை சொல்லி அதுல ஜீவனுக்கு இது வந்து ஜீவன் தான் வந்து பரமாத்மா தான் ஜீவனாக உபாதியினால வரான் அப்படின்னு நீ சொன்னையானாக்க அந்த ஞானஸ்வரூபமான பிரம்மத்துக்கு அவித்யன்னு ஒரு உபாதி வந்துடும். ஏன்னா அந்த சுரூபமே நீ ஒத்துன்னு இருக்க, உபாதி வந்துடுத்து உபாதி வந்துடுத்துன்னு அப்படியானாக்க அந்த பிரகாசமே போயிடுமே. அந்த பிரகாசம் எப்பொழுதுமே போகக்கூடாது. நாதமுனிகள் நியாயத்துவங்கிற கிரந்தத்தை சாதிக்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்துல தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். வந்து யோ வேத் யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வத சம்பிரணம் யஹரிம் சாஸ்திரம் நியாயதத்துவம் பிரச்சக்ஷ்மஹே அப்படின்னு சாதிக்கிறார். யோ வேத்தி யுகபத் சர்வம், ஒரே சமயத்துல அனைத்தையும் எம்பெருமான் அறிந்து கொள்கிறான். எப்படி பிரத்யக்ஷேன எல்லாத்தையும் சாட்சாத் தெரிக்கிறான் எம்பெருமான், சதா பிரத்யக்ஷமா பார்க்கிறானா அறிந்து கொள்கிறான். அதுவும் ஸ்வதஹ, நமக்கு வந்து இன்னொன்னுடைய அபேட்சை வேண்டியதா இருக்குது. யாராவது எனக்கு வந்து சொல்லணும் இது கடகடம் இது படம் இது மனுஷியன் இதுன்னு சொன்னாதான் நமக்கு புரியும். ஆனால் பகவான் அப்படி இல்லை, அவன் சர்வஜ்ஞனா இருக்கான். அவனுடைய ஸ்வயம் பிரகாசம், அவனுடைய தர்மபூத ஜானமும் ஸ்வயம் பிரகாசம், தர்மஸ்வரூபமும் ஸ்வயம் பிரகாசம். நமக்கு தர்மஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசம், தர்மபூத ஜானமும் ஸ்வயம் பிரகாசம் தான். ஆனால் நமக்கு கர்ம விஷயத்துவம் இருக்குதோ இல்லையோ அதனால நமக்கு வந்து இதுவா இருக்கு, தர்மபூத ஜானம் சங்குச்சிதமா இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். சங்குச்சிதமான தர்ம இது நாங்க சொல்ல வியாபிச்சிருக்கிறது அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அவனுடைய தர்மபூத ஞானம் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கு, அதுவும் விபுவா பிரகாசிக்கிறது. அதனாலதான் அவன் சர்வைக்கியனா இருக்கும். முடியும் அதனால இந்த இடத்துல சொன்னார் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கெல்லாம் நீ வந்து இது சொல்ற. நீ அது என்னது, இந்த ஜீவஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபமாவே மாறிடுறது
அப்படின்னு நீ அர்த்தம் பண்ணிட்ட. நாங்க அப்படி சொல்லல. ஏன்னா சூத்திரகாரர் என்ன சொன்னார், சம்பத்யா விர்பாவ சேன சப்தாத், சம்பத்திய அடைந்து அப்படின்றது ஆவிர்பாவக பரஞ்சோதி உபசம்பத்திய சுவேன ரூபேன அபிநிஷ்பத்தியதே அப்படின்னு அங்க இருக்கு. பரஞ்சோதி உபசம்பத்திய அப்படின்னாக்கா பரஞ்சோதி சப்த வாச்சியனான எம்பெருமானை அடைந்து அதன் பிறகு அவனுக்கு ஆவிர்பாவம் வருது. அவனுடைய ஆவிர்பாவம்னா என்ன அர்த்தம், முன்னாடி இருந்தது, முன்னாடி இருந்த ஆத்மா அபகத ஆத்மா வஜ்ரோன்னு அஷ்ட குணங்கள், அஷ்ட குணங்கள் அந்த எட்டு குணங்களும் அவனுக்கு எல்லாம் வந்தது. எட்டு குணங்களும் வருது அவனுக்கு. அது முன்னாடி இருந்தது கர்மா அவனால மறைஞ்சிருந்தது, பின்னாடி வரப்போறதுன்னு சாதிக்க போற நாலாம் அத்தியாயத்துல நாலாம் பாதத்துல முதல் அதிகரணம் அதுல சாதிக்க போற. அதனால இந்த இடத்துல எப்படி நீ சொன்னாலும் உபாதிவாதம்ன்றதே வரவே வராது. உபாதிவாதம் வராது ஏன் அப்படின்னா, அனை தேவேன் ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, அனுப்பிரவிஷ்ய இந்த ஜீவன் உள்ள நான் பூந்துண்டு எல்லா சிருஷ்டியையும் பண்றேன். எல்லாம் அஜ்ஞானம் தான் அப்படின்னாக்க, நீ உன்னுடைய பட்சத்துல எல்லாம் அவித்யா அஜ்ஞானம் உபாதி ஏதோ ஒண்ணு சொல்ல போற நீ. அப்படி சொன்னாக்கா ஜீவனுக்குள்ள பூந்துண்டு நான் எல்லாத்தையும் நாம ரூபே வியாகரவாணின்னு ஏன் சொல்லணும் உபநிடத்து, அந்த மாதிரி சொல்ல வேண்டாமே. அப்ப என்ன சொல்லணும், அது இந்த பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்து இத மாதிரி பிரபஞ்சமா மாறிடுதுன்னு எங்கேயாவது சொல்ல வேண்டியதுதானே. எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி சொல்லிருக்குதா? சுதப்பிரகாசிகையில வேதார்த்தங்கிற வியாக்கியானத்தையும் கேட்கிறார், சுதப்பிரகாசின்னு கேட்கிறார் சுதப்பிரகாசாச்சாரியர், அது சுதர்சன சூரிகள். அவர் என்ன கேட்கிறார், அது ஐக்கத புகுசியாம் அப்படின்னு தானே இருக்கு, ததைக்ஷத புகுசியாம் பிரஜாயதி அப்படின்னு இருக்கு. உன் சித்தாந்த பிரகாரம் என்ன என்ன இருக்கணும், விவர்த்தத்தான் இருக்கணும். விவர்த்தவாதனை ஒத்துன்னு இருக்க, விவர்த்தவாதம்னா என்னது, கயத்தை பார்த்துட்டு பாம்பா தெரிஞ்சுக்கிறது விவர்த்தம் அப்படின்னு அவர் சொல்ற. விபரீத ஜானம் எது வருதோ அது அஜானத்தினால ஏதோ வருதுன்னு சொல்றீங்களோ இல்லையோ அது விவர்த்தவாதம். அப்ப விவர்த்ததன்னு பதப்பிரயோகம் இருக்கணும். ஆனால் அது மாதிரி பதப்பிரயோகம் இல்லையே, ஐக்ஷத்தை சோ காமயத்தை பகுத்யாம் அப்படின்னு ஸ்ருதி இருக்கு. அந்த மாதிரி ஸ்ருதி இருக்குச்ச, எங்கேயாவது விவர்த்ததன் இருக்கா, இல்ல உபாதின்னு சொல்லித்தா, இல்ல அவித்யன்னு சொல்லித்தா, எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லலையே. எங்கேயுமே சொல்லாத விஷயத்த சொல்லி இருக்கிறதா நினைச்சுட்டு நீ கற்பிக்கிறது எப்படி ஒத்துக்க முடியும், எந்த விதத்திலையும் ஒத்துக்க அங்கீகரிக்க முடியாதது. இன்னொரு விஷயம் ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அது இந்த ரெண்டு பேருக்குமே கண்டனம் பண்ணணும். அவருடைய ஆஸ்மரத்தியர் இவா ரெண்டு பேர் மதத்தையும் கண்டனம் பண்ணணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு, அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம் அப்படின்னுட்டு ஒரு இதை சொல்றாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறது. இது பௌத்தனுக்கும் கண்டனம் உண்டு, பௌத்தன் அத்வைதிகள் இவா எல்லாருக்குமே அதை கண்டனம். என்ன அப்படின்னாக்கா, இப்ப ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு நாசம் உண்டுன்னு சொல்லிட்டாக்கா, இப்போ தான் இந்த ஜென்மாவில நான் பிறந்திருக்கேன், நிறைய பாபங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பாபங்கள்லாம் என்ன ஆச்சு, நான் தான் நாசமா அடைப்படலே, ஜீவனே நாசம் நாசத்தை அடையிறான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, இந்த ஜென்மாவில நான் என்னென்ன பாவம் பண்ணனும் அத்தனையும் அழிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். அடுத்த ஜென்மாவில நான் பிறக்க போறது இல்லை, நான் தான் போயிட்டுனேன், வேற யாராவது தான் பிறக்க போறான். அப்போ அகிருத அபியாகமம் நான் பண்ண, நான் அடுத்த ஜென்மால யாரோ வரப்போறான் என் ஸ்தானத்துல, அவன் பண்ணாத பாபம் அவனுக்கு வருது, அகிருத அபியாகமம். ஏன்னா அவன் தான் புதுசா தானே பிறக்கிறான், எப்படி தேகம் புதுசா வருதோ அந்த மாதிரி ஆத்மாவும் புதுசா பிறக்கிறான் அவன். அப்படியானாக்கா அவன் பண்ணாத பாபம் அவனுக்கு வந்துடுறது, அகிருத அபியாகமம். கிருதம் இல்ல அகிருத அபியாகம். அந்த மாதிரி கிருத விப்ரநாசம், நான் இப்ப இந்த பண்ணினோம் இல்லையோ, நான் பண்ணின பாவங்கள் என ஒட்டவே ஒட்டாதுன்னு ஆயிடும், ஏன்னா நான் தான் அனித்தியமாச்சே. அதே மாதிரிதான் ஔபாதிக பேதவாதத்துல அதே மாதிரிதான் வரும், இவன் எதுவுமே பண்ணல, இவன் தான் இல்லவே இல்லையே, இவன் தான் இதுதானே, எதுவுமே உண்மை இல்லையே, எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே இதுதானே, அபேதம் தான் உண்மை, பேதம் வந்து பொய் அப்படின்னு தானே சொல்ற. அப்படியானாக்க ஜீவனுக்கு ஒண்ணுமே இல்லை,
பரமாத்மா தான் எல்லாமே. அப்போ ஜீவன் பண்ற பாபத்தை அத்தனையும் பரமாத்மா ஏத்துக்கணும், எல்லாம் அவனுக்கு போயிடுறது, இவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப அதை நீயே நீயே ஒத்துக்க மாட்டியே, பரமாத்மாவுக்கு இந்த தோஷங்கள்லாம் வரும் அப்படின்னு நீயே ஒத்துக்க மாட்ட, நீயே ஒத்துக்க மாட்ட. அதனால இது இந்த அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம் இத பௌத்தாளுக்கும் உண்டு இந்த இது பதில். அத மாதிரி அத்வைதிகள், பாஸ்கர வேதாந்திகள், சார்வாக்கள் எல்லாருக்கும் இந்த இந்த பதில் உண்டு இது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் இத வந்து சரியாவே அமையாது இந்த பட்சம்ன்றது. அவர் அவுடலோமி சொன்னாலும் சரி, ஆஸ்வரத்தியர் சொன்னாலும் சரி, எதுவுமே சரியா வராது. உடனே சரியா வருமா அப்படின்னு கேட்டியானாக்க எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா வரும். ஏன் அது அப்படின்னா நாங்க சொல்லல, உபநிடதம் சொல்றது. ஏ ஆத்மநிதிஷ்டன் ஆத்மனோ அந்தர அப்படின்னு இருக்கு. ஆத்மநிதிஷ்டன் ஆத்மாவுக்குள்ள இருக்கு அவன், ஆத்மனா அந்தரக ஆத்மாவுக்கு உள்ள சூக்ஷமா உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன். அத மாதிரி யமாத்மா நவேத, எவனை இந்த ஜீவாத்மா அறிந்து கொள்ள மாட்டானோ, எஸ் ஆத்மா சரீரம், எவனுக்கு இந்த ஆத்மா ஜீவன் சரீரமா இருக்கானோ அவன்தான் யா ஆத்மான மந்தரோ இணையத்தி, எவன் இந்த ஆத்மாவை நியமனம் பண்றானோ, சக தே ஆத்மா அந்தரியாமி அமிர்தக அப்படின்னு உபனிஷத் யாக்கியவர்க்கே இந்த வரிசையா சொல்ற உத்தாரகர் கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்பஷ்டமா இருக்கு. அந்த மாதிரிதான் எல்லாமே எல்லா தத்துவங்களையும் சொல்லி எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக எம்பெருமான் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு உபனிஷத் வாக்கியம் அந்த புரவிட்ட சாஸ்திராஜினா நாம் சர்வாத்மான்னு சொல்றது. அது எல்லாத்துக்கும் உள்ள சாஸ்தா நியந்தா சர்வ நியந்தாவாக இருக்கிறான் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போயிடுத்தது. அதனால எம்பெருமானுக்கு எல்லாரும் சரீரமா இருக்கும், சரீரமா இருக்கிறதுனால எல்லாருக்குள்ளயும் எம்பெருமான் ஆத்மாவாக எழுந்துள்ளிருக்கான். அதனால இது வந்து காசகிருஷ்ணன் சாதிக்கிறது என்னன்னாக்க அவஸ்திதேதி காசகிருஷ்ணகா, உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கான், உள்ள எழுந்துள்ளி இருக்கிறதுனால காசகிருஷ்ணன் என்ன சொல்ற ஆத்ம சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படுகிறான். இதுதான் சித்தாந்தம். நம் எல்லா வேதாந்திகளும் சொல்ற இது உண்டு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் உபபாதனம் பண்றோம் பாருங்க, விளக்கிறோம் பாருங்க, பிரமாணம் எடுக்கிறமே அதுலதான் ஒத்தர் கொத்தர் சண்டை வருது. என்ன அப்படின்னா சர்வே சப்தாக பிரம்ம வாச்சகாக, எந்த சப்தத்தை சொன்னாலும் பிரம்மத்தை தான் சொல்லும், எல்லா சப்தங்களும் பிரம்மத்தையே சொல்லும் அப்படிங்கிறது எல்லா வேதாந்திகளும் சொல்லிட்டார். எப்படி சொல்லும், எப்படி சொல்லும் அது அப்படின்னாக்கா அத்வைதிகள் இப்ப கடம் சொன்னாக்க கட அர்த்தம் கிடையாது, அது கடம் இருக்குன்னு அந்த இருக்குன்னு இருக்கு பாருங்கோ அது ஒண்டிதான் அர்த்தம். இருக்கு கட கடவஸ்தி அப்படின்னா அஸ்தின்னு இருக்கே அதுதான் இந்த இடத்துல சத்துன்னு பேரு, அதுதான் பிரம்மம். கடகன்றது கிடையாது, கடகன்றது அது பொய், அஸ்தின்றது உண்டிதான் உண்மை. கடக அஸ்தி, படக அஸ்தி, மனுஷா அஸ்தி, தேவக அஸ்தி, அஸ்தி 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 அஸ்தின்றது தான் தொடர்ந்து வருது. அதனால எல்லா சப்தங்களும் கடக அஸ்தின்னு அஸ்தின்னு தான் அர்த்தம், படக அஸ்தின்னு அஸ்தின்னு தான் அர்த்தம், சதுன்னு அர்த்தம். அந்த சதுங்கிறது தான் பிரம்மம், அதுதான் இங்க சொல்லப்படுறது. அந்த பிரம்ம தத்துவத்து வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால சர்வே சப்தாக பிரம்ம வாச்சகாக அப்படின்னு அவ சொல்றார். ஆனால் நாம் அப்படி சொல்லல, எல்லா சப்தங்களும் பிரம்ம வாச்சகம் தான். எப்படி பகவான் சூக்ஷமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், நாராயணன் வந்தான், நாராயணன் போகிறான் அப்படின்னு சொல்றோம். நாராயணன் வந்தான் நாராயணன் போறான்னு சொன்னாக்க இந்த நாராயணன்றது யார சொல்றது, இந்த உடம்புக்குள்ள இருக்க என்ன சொல்றது, உடம்போட கூடின எனக்கு நாராயணன் பேரு. உண்மையிலேயே அகம் மனுஷியகன்னு சொன்னான், அவன் அகம் மனுஷியகன்னாக்க
அகம் அப்படின்றதுனால சொல்லப்பட்டது ஆத்மா, மனுஷன் சப்தத்தினால சொல்லப்பட்டது இந்த இது உடம்போட கூடின ஆத்மாவை சொல்றது. மனுஷன்னா உடம்புதான், ஆனால் சாமானாதீனன் எப்படி வரும் அப்படின்னாக்க, அகம் சப்தத்தினால ஆத்மா சொல்லப்பட்டது, மனுஷன்ற சப்தத்தினால மனுஷ சரீரத்தை உடையவன் சொல்லப்பட்டான். காரணம் என்னன்னா அகம் சப்தம் இருக்கு, அந்த அகம்னு ஒரு பதம் இருக்கு, அந்த பதத்துக்கு சாமானாதீனன் இருக்கு. எல்லா இடத்துலயும் இப்படிதான் கௌஹு கச்சதி அப்படின்னு சொன்னான். கௌஹு கச்சதினாக்கா இப்ப சரீரம் போறதா அல்லது அந்த பசுமாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா போறதா அப்படின்னாக்கா என்ன சொல்லணும்? அந்த இடத்துல ஆத்மா போறதுன்னா ஆத்மா போகாது, போறது நம்ம நேரம் பார்க்க முடியாது. அந்த பசு மாடோட உடம்பு இருக்குதே அதுதான் போறது, அதுக்குள்ள ஆத்மா இருந்தாதான் போகும். என்ன வெறும் உடம்பு வண்டி போகும்னு சொன்னாக்கா, ஒருத்தன் போயிட்டான்னா கூட அவன் உடம்பு நடக்கணுமே, மரணத்தை அடைஞ்சிட்டான் ஒருத்தன், ஆனா அந்த உடம்பு நடக்கிறது இல்லையே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அதனால ஒருத்தன் போயிட்டான்னா கூட அந்த உடம்பு நடக்கணும், ஆனா அது நடக்கிறது இல்லையே, அதனால என்ன சொல்லணும்? அகம் மனுஷ்யா. இதெல்லாம் கீதா பாஷ்ய வியாக்கியானத்துல சாஸ்திரி சிந்திரிகையில இரண்டாவது அத்தியாயத்துல அவ்வளவு அற்புதமா சச்சிருக்காரு. சரீரமே ஆத்மா அப்படின்னுட்டு சார்வாக்கன் லோகாயத்திகள் எல்லாம் சொல்றான், அவனெல்லாம் கரணம் பண்றதுக்கு. அதனால எல்லா இடத்துக்கும் எப்படி சொல்லணும்னாக்க, அகம் மனுஷ்யோகம் அப்படின்னு சொன்னாக்க, தேவோகம் மனுஷ்யோகம் அப்படின்னு சொன்னாக்க, தேவ சப்தத்தினாலேயோ மனுஷ சப்தத்தினாலேயோ உடம்புதான் சொல்லப்படுறது, தேவ உடம்பு மனுஷ உடம்புன்னு சொல்லப்படுறது. ஆனால் அகம் அப்படின்னு அங்க இருந்ததுனாக்க, அந்த அகம் சப்தத்தினால அசப்தம் இருக்கு அகம்னு, அந்த சப்தத்தினால ஆத்மா சொல்லப்படுறது. சாமானாதிகரன் என்னணும் அப்படின்னாக்க, சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் ஷரீரி பர்யந்தம் போகணும், ஷரீரி பர்யந்தம் போகணும். அதனாலதான் குணவாச்சி சப்தங்களும் குணி பர்யந்தம் போகணும்னு சித்தாந்தம். குணி அப்படின்னு சொன்னாக்க குணத்தை உடையவன். நீங்க குணத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கோ, அந்த குணம் கூட என்ன சொல்லும்? குணி பர்யந்தம் போகணும், அதை ஒத்துண்டுதான் ஆகணும். நீங்களும் வந்து ஒருத்தன் சொன்னா ரத்த படகா அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட சரி சுலபமா புரியுற மாதிரி அப்படின்னு இறங்கிதான் விஜயாமிக்கிறேன். ரத்த படகா அப்படின்னு சொல்றோம். படகான்னா வஸ்திரம், இந்த துணியானது ரத்தக சோப்பா இருக்கு. இப்ப சோப்பு வஸ்திரம், சோப்பு வஸ்திரம் அப்படின்னு சொல்லணும். இந்த சொகப்ப சிகப்பா இருக்குன்னு சொன்னாக்கா சிகப்புங்கிறது குணம்தான், வஸ்திரங்கிறது திரவியம், இந்த ரெண்டு எப்படி ஒன்னா சேரும், எப்படி ஒன்னா சேரும் அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு என்ன சொல்லிட்டா மீமாம்சகாலே சொல்றா, அந்த குணங்கள்லாம் திரவியத்தை காமிச்சு கொடுக்கறது. ஒரு திரவியத்தை எப்படி காமிச்சு கொடுப்போம் அப்படின்னாக்கா, இவ சோப்பா இருக்கு இந்த வஸ்திரம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப கருப்பு வஸ்திரத்தை காட்டிலும் வெளுப்பு வஸ்திரத்தை காட்டிலும் வேறுபட்டது இந்த வஸ்திரம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது, அதுதான் சிகப்புன்ற சப்தத்தினால சொல்லப்படுறது அப்படின்னு அவன் சொல்றான். நியமாம்சை எம்பெருமானார் என்ன பண்ணாக்க, சூத்திரகாரருடைய திருவுள்ளப்படி அந்த சிகப்புன்ற சப்தம் கூட சரி தனியா நிக்காது, தனியா நிக்கவே நிக்காது. ஒரு பாத்திரத்துல கடம் இருக்கு, சோப்பு கடம்னா சோப்பு கடம்னாக்க அந்த சோப்பை தனியா எடுத்து கொடு அப்படின்னா எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? சோப்பை தனியா இருக்கவே முடியாது, சிகப்பா இருக்கிறதுன்றது சிகப்பா தான் தனியா இருக்க முடியாது, அது ஒரு வஸ்தத்தோட அந்த திரவியத்தோட சேர்ந்தே தான் நடக்கும். அதனால குணவாச்சி சப்தங்கள்லாம் குணியையே சொல்லும், குணத்தை உடையதையே சொல்லும். இது லோகத்துல அப்படிதான் இருக்கு. ரத்தம் படம் ஆணையே அப்படின்னாக்கா தனியா சோப்பு எடுத்துன்னு வர முடியாது, வஸ்திரத்தை தனியா எடுத்து வர முடியாது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தான் எடுத்துன்னு வரான், சோப்பு வஸ்திரத்தை தான் எடுத்துன்னு வரான். அந்த மாதிரிதான் சரீரவாச்சி சப்தங்களுக்கெல்லாம், சரீரவாச்சி சப்தங்களுக்கெல்லாம் சரீரிய சொல்ற பதி சொல்லணும். அதனால தேவோகம் அப்படின்னு சொன்னா தேவ சப்தத்துக்கு சரீரம்தான் அர்த்தம், அதாவது தேவதை உடம்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம். மனுஷன் சொன்னா மனுஷ உடம்பை உடையவன், அது பரியந்த அர்த்தம் போகணும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஆத்மா ஜீவகா அப்படின்னு சொன்னாக்க, ஜீவசரீரி பரமாத்மா
இதுதான் சரீராத்ம பாவத்தை வச்சுட்டுதான் எல்லா சப்தங்களும் பரமாத்மாவும் சொல்றது பிரம்ம வாசகாக அப்படின்னு ஒருத்தன் இருக்கா. இது நம்ம சித்தாந்தத்துக்கு பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம். ஸ்ரீமத் ரகசத்ரேசாரத்துல பிரதான பிரதிதந்திர அதிகாரன்னே ஒரு அதிகாரம் சாதிச்சிட்டார் சுவாமி தேசிகன். அதுல இது அத்தனையும் சாதிக்கிறார். சாதிக்கிறவாளுக்கு தெரியும் சரி லட்சணமும் ஓரளவு சாதிச்சிருக்காருங்க. ஆக இதுதான் இந்த இடத்துல நம்ம சித்தாந்தம். அதனால வாக்கியார்த்தம் இதுதான். அந்த பிரவட்ட சாஸ்திராதினான பரமாத்மான்லாம் இருக்கு. ஏன் ஆத்ம திருஷ்டன் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால ஆத்மாவாரிய திரஷ்டவிய அப்படின்னுட்டு இவர் சொல்றார். யாக்கியம் வாக்கியம் சாதிக்கிறார். அதுல பரமாத்மா உபாசனம் தான் திரஷ்டவியா நிதித்யாசிதவியான்ற பத சப்தத்தினால சொல்லப்படுறது. அதுதான் இங்க சொல்லப்பட்டது. ஆத்மாதான் காணப்பட வேணும் பார்க்கப்பட வேணும் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி பார்க்கறது அப்படின்னாக்க திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியான்னு சொல்லிட்டாங்க. உபாயம் சொல்லி எடுத்து அத மாதிரி ஆத்மனிக்கொரு அரே திருஷ்டே அப்படின்லாம் சொல்லிருக்குது. ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்றதுனால என்ன எடுத்து அப்படின்னாக்கா இந்த இடத்துல பரமாத்மா ஷரீரி அவனை சேர்ந்தவைகள் இந்த பிரபஞ்சங்கள். அதை அடுத்த அதிகாரத்துல சாதிக்க போறேன். சூக்ம சிதயத்வசிட்டம் பிரம்ம காரணம் சூழ சிதயத்வசிட்டம் பிரம்ம காரியம் அந்த மாதிரிலாம் சாதிக்க போறேன். அதெல்லாம் சொல்றதுனால எல்லாம் சரியா போயிடுறது. சரீராத்ம பாவத்தை வச்சிருந்ததான் சொல்லணும். இததான் காசகிருஷ்ணர் அப்படிங்கிறவர் சாதிக்கிறார். காசகிருஷ்ணன் மகரிஷி இத வந்து சொன்னார். உள்ளுக்குள்ள எழுந்தொள்ளி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள எழுந்திருக்க எழுந்தொள்ளி இருக்க பிரம்மன். அதனால அவஸ்திதேதி காசகிருஷ்ணகா உள்ளுக்குள்ள எழுந்து அந்தரியாமியா எழுந்தொள்ளி இருக்கிறதுனால ஜீவாத்ம சப்தம் கூட பரமாத்மா வாசியா இருக்கும். அதனால இது தோஷம் கிடையாது. பரமாத்மா சொல்றதுக்கு தான் இது வந்திருக்கு அப்படிங்கிறது இங்க சாதிக்கிறது. இதுல ஒரு சுவாரஸ்யம் ஸ்ரீமுஷம் ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்சிருக்க அந்த காலத்திலேயே பாதுகையில் எழுதியிருக்கேன் ஞாபகம் சாராவளி வியாக்கியானத்துல. அதாவது இதுக்கு முன்னாடி உபகோசல வித்தியை வந்தது அந்த உபபத்தே அப்படின்னுட்டு அந்த சொல்லச்ச அங்க கடைசி சூத்திரம் அனவஸ்திதே அசம்பவாச்ச நேதரா அப்படின்னு இருக்கு. அனவஸ்திதேகே அப்படின்னு இருக்கு. அனவஸ்திதின்னாக்க உள்ளே இருப்பதில்லை நியமேன உள்ள இருக்கிறது இல்ல கண்ணுக்குள்ளேயோ ஆத்மாவுக்குள்ளேயோ நியமேன எப்பொழுதும் இருக்கிறது இல்லை ஜீவன். ஜீவன் கண்ணுக்குள்ள நியமேன இருக்கிறது இல்ல. எப்போ நான் கண்ணை திறந்து பார்த்தேன்னா என் கண்ணில் உங்க பிரதிபிம்பம் வரும். எப்பொழுதும் இருக்கிறது இல்லையா? இது கண்ணை மூடிட்டாக்கா மறைஞ்சு போயிடுறது. அதனால நியமீன இருக்கிறதுன்றது கிடையாது அனவஸ்திரே. அதனால அசம்பவாத்து இந்த மாதிரி அங்க சம்பவிக்க பரமாத்ம குணங்கள்லாம் சம்பவிக்காது ஜீவனுக்கு. நான் இசரஹா அப்படின்னு அங்க சூத்திரம். இங்க என்ன பாருங்க அவஸ்திதே இருந்து காசகிருஷ்ணஹா அப்படின்னு இருக்கு. அவஸ்திதி உள்ள இருக்கிறது உள்ள எழுந்துள்ள இருக்கிறதுனால காசகிருஷ்ணன் என்ன சொல்றாருனாக்கா எம்பெருமான் தான் நியத்தை நியமையான எழுந்துள்ள இருக்கான் எம்பெருமான். அங்க ஜீவன் நியமையான இருக்கல கண்ணுக்குள்ளேயோ ஆத்மாவுக்குள்ளேயோ நியமையான இல்ல அவன். ஆனா இங்க நியமையான எழுந்துள்ள இருக்கான். அதனால இவன் பரமாத்மா தான். காரணம் அந்தரியாமி பிராமணன். அந்த அந்தரியாமி பிராமணத்தை வச்சு பார்த்தோம்னாக்க நியமையான எழுந்துள்ள இருக்கான் இவன். அவன் நியமையான இல்ல ஜீவன். நியமையின் அவன் ஜீவன் இல்லாதனால அவன் சொல்லப்படல. இங்க நியமையின எழுந்துள்ள இருக்கிறதுனால ஜீவசப்தத்தினால பரமாத்மா தான் சொல்லப்படுகிறான். சூத்திரகாரனுடைய கதி என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஸ்ரீமுஷ்ணாண்டவன் சாதித்தார். இதாடி வந்து பாதுகையில அதிகாரம் சார் வியாக்கியானம் எடுத்து எழுதினேன்னு ஞாபகம் எனக்கு. புஸ்தத்தை பார்த்தா தெரியும் மறந்து போயிடுச்சு எப்போ எழுதினது. ஆக இந்த இடத்துல ஆத்மசப்தமானது ஜீவனை சொல்லுவதாக இருந்தாலும் அந்த ஜீவ சரீரியான பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான் அப்படின்னா இதுக்கு அர்த்தம். இது அபூர்வமான சித்தாந்த விஷயம். இது இத சொல்லணும்ன்றதுக்கோசரம் தான்
இங்க இருக்கிறது நாலு வரியோ அஞ்சு வரியோ இருக்கும் தீபத்துல, அத இவ்வளவு தூரம் விளக்கின காரணமே இதுதான், பிரதான சித்தாந்தம் இது. இது நிறைய இடத்துல எடுக்கிற இந்த அவசதேது காசகிருஷ்ணா அப்படிங்கிறத, அதனாலதான் இவ்வளவு விஞ்ஞானம் தெரியும். இப்போ தீப சிசுக்திய சேவிக்கலாம். அவஸ்திதேது காசகிருஷ்ண ய ஆத்மநிதிஷ்டன் இத்தியாதிபிஹி, ய ஆத்மநிதிஷ்டன் ஆத்மாவுக்குள்ள எழுந்துள்ளிருக்கானோ இத்தியாதிபிஹி, இந்த மாதிரி அந்தர்யாமி ஸ்ருதிகள்லாம் இருக்கு. இவைகள்னால ஜீவாத்மனி அந்தராத்மதையா பரமாத்மனஹா அவஸ்திதே, ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மாவுக்கு அந்தராத்மாவா இருக்கிறது அப்படின்றது இருக்குது ஒரு தர்மம், அந்தர்யாமித்வம் அர்த்தம். அந்தர்யாமித்வம்ன்றது எம்பெருமானுக்கு இருக்கு, உள்ளுக்குள்ள எழுந்தொழிருக்கானவன். அதனால ஜீவாத்ம சப்தசிய பரமாத்மனி பரியவசானார், இதுதான் அபரியவசானவர்த்தி அப்படின்லாம் சொல்ற. இந்த அதாவது அபரியவசானவர்த்தினாக்கா சப்தங்களை நம்ம லோகத்துல என்ன சொல்றோம், கடமானைய அப்படின்னா கடத்தை தான் எடுத்துன்னு வரான், எடுத்துன்னு வர்றவனுக்கு அதுக்குள்ள பரமாத்மா இருக்குது, பரமாத்மாவனா எடுத்துன்னு வந்தேன், கடத்தோ கடத்துக்கு சரீரியான பரமாத்மாவனா எடுத்துன்னு வந்தேன்னு அவனுக்கு ஞானம் வரதில்லை, லோகத்துல அந்த மாதிரி ஞானம் வரதில்லை. சைத்திரனை கூப்பிடுனா சைத்திரனை தான் கூப்பிடுறான், மைத்திரனை கூப்பிடுனா மைத்திரனை தான் கூப்பிடுறான், சைத்திராந்தர்வர்த்தி பரமாத்மான்னு அவனுக்கு ஞானம் இல்லை. அது மாதிரி மைத்திர அந்தர்யாமி பரமாத்மான்னு ஞானம் கிடையாது. ஏன்னா வேதாந்த வாசிக்கிற வாசிச்சா மட்டும் என்ன வாழறது, எல்லாரும் பரமாத்மா உள்ள இருக்கான்னு நினைச்சுக்கிறோம், கண்ணாமனா உத்தர குத்தர சண்டை போட்டுக்கிறோம், சண்டை போடுறது வெய்யும் வெய்யச்சு, ஐயோ உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கானே வெய்யலாமா. நீங்க மாமனார் சுவாமியினுடைய தகப்பனார் வந்து தேவப்பெருமாளுக்கு தீர்த்தகைங்கரியம் பண்ணின்றிருந்தார், தீர்த்தகைங்கரியம் பண்ணச்சு அனுஷ்டான குளத்துல தீர்த்தம் எழுந்துள்ள பண்ண ஒரு வேறாம், அதை கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். நிஜமாவே அந்த சுவாமி எங்க மாமனாருடைய திருத்தப்பனா, அவர் வந்து பரமகாந்தின்னு சொல்லுவார் எல்லாரும், சொல்லி கேள்வியும் சேர்த்ததுல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மகான் வந்து தீர்த்தகைங்கரியம் பண்ணுவார், ஒரு வாட்டி என்னாச்சு அவர் குடத்தை ஏட பண்ண வந்துட்டார், அவருடைய மாப்பிள்ளைகள் நாங்க குடத்தை வச்சுடுறோமே அப்படின்னாலும் சரின்னு சொல்லிட்டே இருவார். அவன் என்ன பண்ணிட்டா மாப்பிள்ளைகள் எடுத்துட்டு போனாலா, மூணே நிமிஷம் மலையில தேவப்பெருமாள் சன்னதி மலையில போய் சமர்ப்பிச்சுட்டு வந்துட்டார். சுவாமி கேட்டார், நான் வந்து எதுக்கு இது மாதிரி என்னப்பா இப்பதான் போனீங்க வந்துட்டீங்களா, குடத்தை வச்சுட்டு வந்துட்டோம், என்னன்னா யௌவனம் சின்ன வயசு அவ்வளவு வேகத்துல கொண்டு போய் இஷ்டம் வந்துட்டார், இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுத்தான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னாக்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், பூமாதேவி பூதேவி அதிரக்கூடாதான், ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிச்சு அவ்வளவு உதச்சி உதச்சி வேக வேகமா போனோம்னாக்க அவளுக்கு அதிர்வு உண்டாகுமே, அது கூடாது அப்படின்னு சாதிச்சாகுமா அந்த சுவாமி. நிதானமா போனோம், அது எப்படி சாதிச்சாகும்னா ஒரு நிறமாச கர்ப்பிணி எப்படி நிதானமா நடந்து போவாளோ அந்த மாதிரி நடந்து போனோமா, பெருமாள் கைங்கரியம் பண்ணிச்சு அது மாதிரி நடந்து போனோமா, நிதானமா போகணும் அதிரக்கூடாது. அதுல ஒரு சூக்ம விஷயம் திருப்பாளரும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தையிலோ ரெம்பாவாய் அப்படின்றோம் ஆறாவது பாசுரத்துல, அதுல மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் அப்படின்னு இருக்கு, மெதுவாதான் பேசணும் ஹரி ஹரி ஹரிஹின்னு, காத்தால எழுந்திருக்கிறது ஹரிஹி 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 ஹரிஹின்னு ஏழு பட்டு சொல்லணும். ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா அப்படி பெருமாளை தான் தியானிச்சுன்னு சொல்லணும், மெதுவா தான் சொல்லணுமா, வேகமா சொல்லக்கூடாதான், நம்ம தூங்கி எழுந்திருக்கிறது பெருமாளை உள்ள தூங்கிட்டு இருக்கான், அதனாலதான் நித்ரா அம்சம் ஜாத்தான்னு கேட்பா, உள்ள பெருமாள் தூங்கிட்டு இருக்க, பெருமாள் தூங்கிட்டு இருக்கிற சமயம் நித்ரா எழுந்திருக்கிறது நம்ம வேகமா சொல்லிட்டாக்கா பெருமாள் எழுந்துடக்கூடாது, அபச்சாரப்படக்கூடாதான், மெல்ல எழுந்து அறியின்ற பெயரவும் உள்ளம் புகுந்து அப்படின்னு அங்க ஆண்டாள் சொல்றார். அங்க வந்து வியாக்கியாகாரால் வந்து இது பண்றா உதாகரிக்கிறா பிரஹ்லாத வசனம்னு, ஹிருதயேனோத்கமன் ஹரிஹி அப்படின்னு அங்க இருக்கு, உள்ளுக்குள்ள ஹரி இருக்கானோ இல்லையோ அவனை எழுப்புறதுக்கு என்ன பண்ணணுமா, மெதுவா சொல்லி எழுப்பணும், ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தராத்மாவா இருக்கான் அப்படின்னு அங்க இது சொல்றாரு.
அதனால அந்தர்யாமி பெருமா அந்தர்யாமியா எழுந்துள்ள இருக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. பூப்ராட்டி நம்ம அவனுக்குள்ளேயும் உள்ள எழுந்துள்ள இருக்கான், நம்ம நடந்து போறோம்னாக்கா அதுந்து அதுந்து போனோம்னாக்கா அதுவும் அபச்சாரம் தானே, அது கூடாதுன்னு சாட்சாகணும். அதனால எல்லாமே அபரியவசான விருத்தி, எதுவுமே நம்ம பேசுறதெல்லாம் முடியல, சப்தத்தினுடைய அர்த்தம் முடியல. கடன்னு நம்ம சொன்னாக்கா சாதாரண கடத்தோட நமக்கு நின்று போயிடும், அதனால அந்த சப்தத்தோட நிக்கல பூர்த்தி அர்த்தம். பூர்த்தி அர்த்தம் என்ன, பரமாத்ம பரியந்தம் போகணும். அதனால இப்ப சாதிக்கிறார் ஜீவாத்ம சப்தசிய பரமாத்மனி பரியவசானார், பரமாத்ம பரியந்தம் அது முடியணும். அதனால ஜீவாத்ம சப்தேன பரமாத்மனா அபிதானம், ஜீவாத்ம சப்தத்தினால பரமாத்மாவானது சொல்லப்படுகிறது, பரமாத்மாவுடைய அபிதானம், பரமாத்மாவுடைய சொல்லப்படுதல், எம்பெருமானை சொல்றது அது. இது காசகிருஷ்ணா ஆச்சாரியோ மன்யதே, காசகிருஷ்ணன்ற ஒரு மகா ஆச்சாரியர், சாமான்யமான ஆச்சாரியர் இல்ல, ஏன்னா அவர் நம்ம சித்தாந்தம் சொல்கிறாரே அந்த அவருடைய திருவுள்ளமாக இது மாதிரி இருக்கு. அதனால இதமேவ சூத்திரகார அபிமதமித்து அவகம்யதே, ஏன்னா இதுக்கு மேல வேற பட்சம் சொல்லல சூத்திரகாரர், ஒத்தரது வந்து பிரதிஜா சித்தர் லிங்கம் ஆசனத்தியாட்டு ஆசனத்தியருடைய திருவுள்ளத்தை சொன்னார், அதுக்கப்புறம் உத்தமஷதி ஏவம் பாவாதித்யர் ரோமிஹி அப்படின்னுட்டு இவருடைய திருவுள்ளம் அவுடுள்ளவனுடைய திருவுள்ளத்தையும் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அவசுதேர்த்தி காசகிருஷ்ணன் சொல்லிட்டு இதோட முடிச்சுட்டாருது, வேற எதையுமே சொல்லல. வேற எதையும் சொல்லாததுனால இதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளம், இதமே சூத்திரகாராபிமதம் இது அவகம்யதே. என்ன திரையாணாம் அந்யோன்ய விரோதா, அதே வேதாந்தம் எல்லா சாஸ்திரத்திலும் ஒரு விஷயம் உண்டு, சித்தாந்தவாதம் வைபவவாதம் அப்படின்னு உண்டு. சித்தாந்தவாதம் அப்படின்னாக்க இதான் பரம சித்தாந்தம், இன்னொரு அர்த்தம் சொல்லு, ஒரே பதத்துக்கு நாலு அர்த்தம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், பிரதானமான அர்த்தம் ஒண்ணு, மீதி எல்லாம் வைபவவாதம், இது சொன்ன விசேஷம் தானே அப்படி இருந்துட்டு போட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த அகில பூணஜன் சேம பங்காதிலே வினத விவித பூதவராத ரக்ஷைக தீட்சை அப்படின்னு இருக்கு, உதாரணத்துக்கு கோசம் இந்த வினத விவித அப்படின்னு இருக்கு, வினதானாம் வைவித்தியம், வினதா அப்படின்னா பெருமாள் பக்தி பண்றவான்னு அர்த்தம், பெருமாள்கிட்ட சேவிக்கிறவா பெருமாள் பக்தி பண்றவா உபாயத்தை அனுஷ்டிக்கிறவான்னு அர்த்தம், அவளுடைய வைவித்தியம், அந்த வைவித்தியம் தான் பலவிதம் அர்த்தம். அந்த பலவிதம் என்னன்னு சொல்லச்ச சுதப்பிரகாசிகாச்சார் என்ன சொல்லிட்ட, தகர வித்யை சத்வித்யை வைஸ்வானர வித்யை, இத மாதிரி எவ்வளவு வித்தியைகள் இருக்குது, இந்த மாதிரி வித்தியைகளை அனுஷ்டிக்கிறவா அது பொகுத்து ஒவ்வொரு வித்தியை அனுஷ்டிப்பா, அதனால வினதானாம் வைவித்தியம் அப்படின்ட்டு சுதப்பிரகாசிகாச்சார் அங்க அர்த்தம். காமஹா சொர்க்க காமஹா பிரஜா காமஹா ஐஸ்வர்ய காமஹா கைவல்ய காமஹா மோட்ச காமஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டாரு. அதாவது என்ன அர்த்தம், எல்லாம் பத்தி பண்றா சதுர்விதா சூரியன் அப்படின்னு ஆரம்பிச்சு அதிக ஒவ்வொருத்தருக்கும் கால்நடைக்கு குழந்தைக்கு ஐஸ்வர்யம் ஆத்மானுபூதி வேணும், கோவிலோ எல்லாரும் இருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கிறதுனால வினதானாம் வைவித்தியம்னு சொல்லிட்டார் மேகநாதாரீஸ்வரர்கள் நயப்பிரகாசிக்கையில. சுவாமி தேசிகன் தத்துவத்தைக்கையில சுதப்பிரகாசிகார் சாட்சியத பரம சித்தாந்தமா ஏற்றுட்டார், ஏன்னாக்கா இது வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரத்துல மோட்ச விஷயமா தான் வரணும், மீதி விஷயங்கள் தான் வரக்கூடாது, அதனால இதுதான் பரம சித்தாந்தம். சுதப்பிரகாசிகாச்சார் சொன்ன பல விதமான பிரம்ம வித்தியைகளை அனுஷ்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். ஆனா நயப்பிரகாசிகாயில மேகநாதர் சூரி இப்படி சொல்ற கேரே அப்படின்னாக்கா அது வைபவவாதம், அது தோஷம் இல்லை ஆனால் அது முக்கிய அர்த்தம் இல்லை, வைபவவாதம் சொல்வார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆஸ்பரத்தியர் ஒரு உத்தரவுள்ளப்படுற
அவுடுராமியும் ஒரு திருவுள்ளம், காசகிருஷ்ணனுக்கு ஒரு திருவுள்ளம். இந்த மூணு வைபவவாதமா சொல்லலாமா? ஒண்ணு முக்கிய அர்த்தம், இது ரெண்டு அப்படி கிடையாது, விருத்தமானது, பரஸ்பர விருத்தம். ஜீவாத்மா அனித்யம் சொல்லிட்டு போட்டார், ஆத்மநத்தியர் இவர் மோட்ச பரியந்தம் நித்தியம், அதுக்கப்புறம் அனித்யம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார் அவுடுராமி. அது ரெண்டுமே விருத்தமானது பரஸ்பரம் நம்ம சித்தாந்தம். ஆனா காசகிருஷ்ணரோ அந்தர்யாமித்துவத்தை சொல்லிட்டேன், அந்தர்யாமித்துவத்தை சொல்லிடவே அதுதான் பரம சித்தாந்தம், அதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளம். இவா சொல்றது அதனால இதுதான் முக்கியமான அர்த்தம் அப்படின்னுட்டு ஜீவாத்ம வாசியான சப்தம் கூட பரமாத்ம வாசியா தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அது காரணம் சரீராத்ம பாவத்தை கொண்டு சொல்லணும் அப்படிங்கிறத சொன்ன. ஆக இந்த வாக்கியான்மையாதிகரணத்துல மைத்ரேய பார்த்து ஆத்மாவாரே திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசவியான் இருக்கு. நபத்தியுக்காமாய பதிப்பிரயோபதி ஆத்மநஸ்துக்காமாய பதிப்பிரயோபதின்னு ஆத்மசப்தம் இருக்கு. இந்த ஆத்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சாங்கியம் சொல்லக்கூடிய புருஷனா ஜீவனா அல்லது சித்தாந்திகள் சொல்லக்கூடிய பரமாத்மாவா சத்தியசங்கல்பனா பரமாத்மாவா அப்படின்னு கேட்டுட்டு அவ சாங்கியால் சொல்றதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறதுன்னுட்டு சாங்கியன் கூற சித்தாந்தமும் அது கிடையாது, ஆத்மசப்தத்தினால பரமாத்மாவும் சொல்லப்படுகிறான். அதுக்கு வரிசையா வாக்கிய அன்மையா வாக்கிய அவயவங்கள் வாக்கிய சமுதாயம் எல்லா வாக்கியங்களும் நிறைய அர்த்தத்தை சொல்றது, அது பரமாத்மா விஷயமாகத்தான் இருக்கு அப்படின்றத அவ்வளவு அழகா சாதிச்சு முட்டுட்டேன். அர்த்தம் குரு பரம்பராயே நம்ம நாளைக்கு சரி.